லைக் ஆல்மோஸ்ட் எல்லார் மைண்ட்லேயுமே இருக்கும் ஹவு டு அட்ராக்ட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது நம்ம வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு பெரிய அதாவது ஒரு லைஃப்பில் பெருசாக சம்பாரிச்சிட கூட சம்பாரிச்சிடலாம் போல் இந்த கேர்ள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. டோன்ட் வரி, அதுக்கு தான் உங்கள் பிரதர் நான் இங்கே இருக்கேன். நான் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச கேர்ள் ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி லிட்டில் ஃபன்னி, அதாவது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க பாருங்கள். கேர்ள்ஸ் வந்து இன்னசென்ட் பாய்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற பாய்ஸ், அவங்கள சிரிக்க வைக்கிற பசங்க அவங்கள ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மோர் தேன் த ரகர்ட் அண்ட் த ஸ்ட்ராங் காய்ஸ், இந்த மாதிரி பசங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நர்ட் கைஸ் பக்கத்தில் அதாவது ரொம்ப படிக்கிற பையன், இல்லை ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக பேசுகிற பையன் பின்னாடி நல்ல கேர்ள்ஸ் நிறைய பேர் சுற்றுறது நீங்கள் பார்ப்பீங்க. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ரொம்ப ஃபன்னியாக இருக்காங்க, ரொம்ப வெகுளியாக இருக்காங்க. அண்ட் ஃபன்னி அப்படிங்கிற போது வரும்போது யாரையும் ஹர்ட் பண்ணி காமெடி பண்ணாதீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன காமெடிஸ்லாம் லைக் கேட்சப் எடுத்துட்டு அவங்க முன்னாடி அதை அப்படியே பிளேஸ் பண்ணுங்கள், அவங்க முன்னாடி அதை சொல்லுங்கள். லைக் தே வில் பி கெட்டிங் அட்ராக்டட், ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னி காய்ஸை. மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரகர்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பசங்களும் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காமெடி பண்ணும்போது ஜோக் பண்ணும்போது யாரையுமே ஹர்ட் பண்ணி சொல்லாதீங்க, அது நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய 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 சான்சஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ பிஹைண்ட் யுவர் ஹாபிஸ், உங்கள் ஹாபீஸை இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு பையன் ரொம்ப மும்மரமாக வேலை செய்கிறான், அதாவது அவனோட கெரியரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறான், இல்லை டான்ஸ் தான் அவன் கெரியர்னா அவ்வளோ பக்காவாக பண்ணுறான், அவன் அவ்வளோ செய்கிறான் அப்படின்னா தே லவ் தெம். ஒரு பையன் ஒரு அவன் ஃபீல்டில் டாப் லெவலில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறானோ இல்லை டாப் லெவலில் இருக்கிறானோ அந்த மாதிரி டாப் பிளேயர் பசங்களை கேர்ள்ஸுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இட் இஸ் ட்ரஸ்ட் மீ, நிஜமாகவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் லைக் அதில் லீடிங்காக இருக்க பாருங்கள், டாப்பில் இருக்க பாருங்கள். அண்ட் உங்கள் ஹாபீஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஹாபீஸ் பின்னாடி லைக் நல்லா ஒர்க் பண்ணுற பசங்களை கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்கள் ஹாபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ட்ராயிங் ஒரு ஹாபியா, டான்ஸ் ஒரு ஹாபியா, சிங்கிங் ஒரு ஹாபியா, அந்த டேலண்ட்டெல்லாம் வெளியில் கொண்டு வாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் உங்கள் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்டட் ஆகி உங்கள் பின்னாடி வருவாங்க, நீங்கள் அவங்க பின்னாடி போய் சுற்ற தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் எமோஷ்னலி அட்டாச், அவங்களோட எமோஷ்னலாக லைக் அந்த எமோஷன்ஸோடு அவங்களோட அட்டாச் ஆகிட்டிங்கன்னா தே லவ் இட். அதாவது அவங்க ஒரு சோகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அக்கறையாக அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே எமோஷனில் உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, வி வில் டேக் கேர், நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, இது சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணும்போது அந்த எமோஷ்னலாக அவங்க கூட பேசி, அதாவது அவங்களுக்கு போய் நீங்கள் போய் காசு கொடுத்தோ இல்லை பெரிய சுச்சுவேஷனில் போய் காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஆறுதலாக அந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல வேர்ட்ஸ் போட்டு அவங்கள நீங்கள் பேம்பர் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். லைக் பேம்பர்னால் அவங்கள பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வரும். அண்ட் அவங்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸிங் உங்களோட க்ரூமிங் வந்து ரொம்ப 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 மேஜரான ரோல் ப்ளே பண்ணும். நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம், கரெக்டான ட்ரெஸ் வேர் பண்ணுறோமா, ஃபிட்டான ட்ரெஸ் வேர் பண்ணுறோமா, இதெல்லாம் கண்டிப்பாக கேர்ள்ஸ் நோட் பண்ணுவாங்க. ஒருத்தர் பக்காவாக ட்ரெஸ் பண்ணுறோம்னாவே போதுங்க, நான் சொன்ன எதுவுமே இல்லைனா கூட இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸுக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ, கேர்ள்ஸ் வந்து நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், என்ன வேலை ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்மள அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்க அதை அவ்வளோ நோட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாகவே பக்காவாக இருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பக்காவாக இருக்கும், உங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் பக்காவாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸ் வந்து லைக் கெட் அட்ராக்டட் டு யூ, உங்கள் மேலே ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரஸ்ட் மீ இட் ஒர்க்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடிக்கடி உங்கள் செயலில் காட்ட ஆரம்பிங்க. லைக் ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒருத்தர் நீடிய, ஒருத்தர் பெரியவரை, யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க எதுவும்னா, அந்த ஹெல்ப்லாம் கொஞ்சம் 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 பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கேர்ள்ஸ் உங்கள் மேலே அவ்வளோ கிரேஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது கேரிங்காக ஒரு பையன் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டான், இல்லை கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான், இந்த மாதிரி சின்ன 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 ஹியூமானிட்டி ஒர்க்ஸ்னு வாங்க, ஹியூமானிட்டியாக அவன் அந்த பையன் இருக்கான் அப்படிங்கிறதுனா கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிஜமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மேனரிசம்ஸ்லாம் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி, ஹியூமானிட்டியோடு நடக்கிற மேனரிசம்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கேர்ள்ஸுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வரும், ரொம்ப மதிப்பாங்க. அந்த மதிப்பு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படி லைக் அவ்வளோ லவ்வாக ஏற்றுப்பாங்க. லைக் நாட் ஓன்லி ஃபார் ஒரு பொண்ணை வந்து க்ரஷ்ஷாக பார்க்குறீங்களா, இல்லை ஃப்ரெண்டாக பார்க்குறீங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் லைக் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேர்ள்ஸ்
will be attracted. ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். அவங்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரஸ்ட் மீட் ஹால் ஒர்க்ஸ். நான் இன்றைக்கி சொன்னதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான டிப்ஸுங்க. அதாவது நம்ம ரொம்ப பெரிய எஃபர்ட் போட தேவையில்ல. ஜஸ்ட் கான்ஷியஸாக நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும்போது இல்லை அவங்க இருக்கும்போது இந்த விஷயம்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே எக்ஸிபிட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நம்மளை வந்து லைக் ஏண்டா எனக்கு எந்த பொண்ணுக்குமே என்னை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப பெரிய எஃபர்ட் பண்ணணும், ஒரு பெரிய கார் பைக்லாம் வாங்கணும், இல்லை ஒரு ஃபோன் கெத்தாக வாங்கணும், அப்படியே நாலு பேர் கூட சுற்றணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மேனரிசம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ஐ திங்க் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸாக சீக்கிரமாக டெய்லி வரப்போகுது. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் யூ வில் லவ் மை இன்ஸ்டாகிராம் போஸ்ட். நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லைஃப் ஓரியன்ட் கண்டென்ட்ஸாக இருக்க போகுது அதில். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோட பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக். வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிற டைம் இது, டெவலப் பண்ணிக்கோங்க. நெகட்டிவிட்டி பின்னாடி போகாதீங்க, யாரும் உங்களை கலாய்ச்சாலும் கண்டுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். டேக் கேர், சேஃப், பி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஹாப்பி.